ஹாய் ஹலோ வணக்கம். நீங்கள் கேட்டுட்டு யூஎஸ் தமிழ் எஃப்எம். அதிகமாக கேளுங்க, அதிகமாக என்ஜாய் பண்ணுங்க. இன் தி ஷோ ஸ்மைல் ப்ளீஸ் வித் மீ விக்னேஷ் டாக் ரெட்டி. ஸ்டடியாக வந்திருக்கேன் உங்களை சிரிக்க வைக்கிறதுக்காக. அதாவது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் பார்த்தீங்கன்னா நாட்டுக்கு கொண்டு போகக்கூடாது, நாட்டில் இருக்கிற பிரச்சனைகள்லாம் வீட்டுக்கு கொண்டு போகக்கூடாது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு சொன்னது ரொம்ப ஒரு கரெக்டான ஒரு விஷயம் தான் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த விஷயத்துலேருந்து புரிஞ்சிருக்குது. என்ன விஷயத்துலேருந்து புரிஞ்சுது அப்படின்னா, இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ளே நடக்கக்கூடிய பிரச்சனையை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வெளியே சொல்லவே கூடாது, அவங்க பிரச்சனைக்குள்ளே கண்டிப்பாக நாம் உள்ளே போகக்கூடாது அப்படிங்கிறதான் ஒரு பெரிய ஒரு விஷயமா நான் சொல்ல போகிறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனை நடக்குது, அந்த பிரச்சனை தான் இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். அதாவது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ளே பிரச்சனை நடக்குது அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம் தான், நான் அந்த விஷயத்துக்குள்ள நான் போகக்கூடாதுன்னு நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன். ஸோ இந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள பிரச்சனை நடக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனை நடந்த ஒரு விஷயத்தை போய் ஒய்ஃப் போய் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் சொல்கிறாங்க. என்ன சொல்லியிருப்பாங்க, ஏய் என் புருஷன் என்னவா அடித்தாலும் வீட்டை விட்டு வெளியே ஓடுறதில்ல தெரியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படி அடி, என் புருஷனும் அடுத்த நாள் அடுத்த நிமிஷமே கிளம்பி ஓடிடுறாண்டி, எப்படி நீ மட்டும் அப்படி அடிய விட அப்படின்னு கேட்குறாங்க. என்ன மாயம் வந்த அப்படின்னு கேட்குறாங்க. நான் தான் கதவை சாத்தி அடிக்கிறேன், அப்படி எப்படி என் புருஷன் விட்டு விட்டு வெளியே ஓடுவான், தும்மு தும்னு போட்டு மிதிச்சாலும் பார்த்தீங்கன்னா மூச்சுலேருந்து ஒரு மூச்சு ஓட மாட்டான் தெரியுமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி சொல்றீ எனக்கு எப்படின்னு சொல்றீ, அவனா அவன் கை கால் எல்லாத்தையும் கட்டி போட்டு அடிச்சுனா எங்கே போய் வீட்டை விட்டு வெளியே ஓடும், அவனா வந்து எனக்கு காலுக்கு கீழே தான் அப்படின்ட்டு ரொம்ப பெருமையாக பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பொண்டாட்டிகளும் இந்த காலத்தில் இருக்காங்க அப்படிங்கிறது சொல்லிக்கிட்டு நிகழ்ச்சியில் பேக் டு பேக் 3 சாங்ஸ் உங்களுக்கு ப்ளே பண்ண போகிறேன். ஸோ யூஎஸ் தமிழ் எஃப்எம் அதிகமாக கேளுங்க, அதிகமாக என்ஜாய் பண்ணுங்க. வெல்கம் பேக் டு யூஎஸ் தமிழ் எஃப்எம். வந்து எங்கள் ஏரியா நிகழ்ச்சிக்கிட்டு இருக்கீங்க, எங்கள் நிகழ்ச்சியில் உங்க கூட பேசிட்டு இருக்கிறது உங்கள் நீஸ் பேக் டு பேக் 3 சாங்ஸ் கேட்டு முடிச்சிருக்கீங்க, ரொம்ப ரொம்ப சூப்பராக கேட்டு முடிச்சோம். ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து ஒரு ஸ்கூல் பையன்கிட்ட போய் ஒரு டிஃப்ரென்சியேஷன் பற்றி கேட்கலாம் அப்படிங்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா கேட்டிருந்தேன். அதுக்கு அந்த பையன் எல்லாம் பதில் சொல்லியிருப்பான் அப்படிங்கிறதான் இப்போ உங்க கூட நான் சொல்ல போகிறேன். ஆனால் வந்து இந்த மாதிரி பதில் கேட்டுட்டு நீங்களும் போய் அடுத்தவங்கிட்ட இந்த மாதிரி பேசக்கூடாது அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா இந்த வகையில் ஒரு விஷயத்தை சொல்லிக்கிறேன். அதாவது ஒரு பையன்கிட்ட போய் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இடையே உள்ள வித்தியாசத்தை நீ சொல்லுப்பா அப்படின்னு சொல்லியிருக்கேன். தப்பாக சொல்லக்கூடாது, கரெக்டாக அக்யூரேட்டாக சொல்லணும் அப்படின்னு சொன்னேன். தப்பாக கிப்பா பேசப்படாதா தம்பி அப்படின்னு சொன்னேன். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னா. ஓகே, ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இடையே உள்ள வித்தியாசத்தை சொல்லுப்பா அப்படின்னு சொல்லியிருந்தேன். பசங்க எல்லாம் கூடியிருக்காங்க. ஆண்கள் அப்படின்னாவே பார்த்தீங்கன்னா புரட்சி எழுச்சி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். பெண்கள் அப்படின்னாவே அலர்ஜி அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டான். அதாவது 10 வயசு பையனுக்கே பெண்கள் அப்படின்னா அலர்ஜினா, இன்னும் 50 வயசு ஆண்களுக்குலாம் எப்படி அலர்ஜியாக இருக்கும் யோசிச்சு தான் பார்க்கணும். இந்த ஒரு சூப்பரான மொக்கையான காமெடியோட பேக் டு பேக் 3 சாங்ஸ் உங்களுக்காக. ஸ்டேடியோ டு யூஎஸ் தமிழ் ஃபேம். வெல்கம் பேக் டு யூஎஸ் தமிழ் எஃப்எம். வந்து ஸ்மைல் ப்ளீஸ் நிகழ்ச்சி கேட்டீங்க, ஸ்மைல் ப்ளீஸ் நிகழ்ச்சியில் உங்களை பேசிட்டு இருக்கிறது உங்கள் விக்னேஷ் பேக் டு பேக் 3 சாங்ஸ் கேட்டு முடிச்சுங்க. அதாவது இப்போ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டு வந்து கண்ணு தெரில அப்படின்னு சொல்லிட்டுருந்தா, ஏன்னா டாக்டர் போய் பார்க்க வேண்டியதாண்டா அப்படின்னு போய் பார்த்த மச்சான். அவர் அதுக்கு என்னடா சொன்னார் டாக்டர், அவரும் கொஞ்சம் மங்களாக தான் தெரியுது அப்படிங்கிறாரு. அவருக்கே மங்களாக தெரியுதா அப்படின்னு நான் யோசிச்சேன். இனிமேல் எந்த டாக்டரை நம்பியும் எங்கேயும் போகக்கூடாதுன்னு யோசிச்சுக்கிட்டு நம்ம வேலையை பார்த்துக்கிட்டு நாமளே இருக்க வேண்டியதுதான். ஓகே, என்னோட இப்போ நிகழ்ச்சி பேக் டு பேக் 3 சாங்ஸ் உங்களுக்கு ப்ளே பண்ண போகிறோம். ஸ்டேடி டு யூஎஸ் தமிழ் ஃபேம். ஒரு நாள் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருந்தேன். ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருக்கும் போது என்ன ஃப்ரெண்டோட பையன் வந்து அவங்க அம்மாட்ட போய் கேட்குறான், அம்மா அம்மா ஏம்மா நம்ம தங்கச்சி பாப்பாவும் வந்து உங்களோட உட்காந்து சீரியல் பார்க்குமாப்பா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆமாப்பா ஏன் இதை கேட்குற, எப்படி கரெக்டாக கண்டுபிடிச்ச, அது அழுவக்கூடிய தெரியலையாம்மா நீ சீரியல் பார்த்த அப்படிங்கிற ஒரு விஷயத்த, என்னம்மா இப்படி பண்ணுறீங்களேம்மா அப்படின்ட்டு அந்த பையன். ஓகே, இந்த காலத்தில் இருக்கிற பொண்ணுங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சீரியல் பார்த்துட்டு அந்த உள்ள இருக்கிற குழந்தைங்களையும் ரொம்ப புரட்டி போட வச்சிடறாங்க அப்படிங்கிறத ஒரு உண்மையான ஒரு விஷயம். பேக் டு பேக் 3 சாங்ஸ் உங்களுக்காக ப்ளே பண்ண போகிறேன், என்ஜாய் பண்ணுங்கள். வெல்கம் பேக் டு யூஎஸ் தமிழ் எஃப்எம். வந்து ஸ்மைல் ப்ளீஸ் நிகழ்ச்சி தான் கேட்டுருக்கீங்க. ஒய்னி ஒய்னிஸ் நான் கூட பேசியிருக்கேன். இப்போ ரீசெண்ட் டேஸ்லேயே பார்த்தீங்கன்னா டாக்டர் அப்படிங்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு விஷயத்தில் ஈடுபடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு உண்மையான ஒரு விஷயம். தப்பெல்லாம் நினச்சக்கூடாது, உண்மையாக வந்து ஒரு கடவுள் மாதிரியான ஒரு டாக்டர் பார்த்தீங்கன்னா இன்னும் நம்ம நாட்டில் இருக்காங்க அப்படிங்கிறத சொல்லணும். இப்போ ஒரு டாக்டர் என்ன பண்ணுறாரு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஒரு அம்மா வந்துட்டு, டாக்டர் டாக்டர் என்னோடய ஹஸ்பண்ட் ரொம்ப சீரியஸாக இருக்காரு, கண்டிப்பாக அவரை நீங்கள் தான் காப்பாற்றணும், நான் உங்களை கடவுள் மாரி மழை போல நம்பியிருக்கேன், கடவுள் மாரி நம்பியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சாரிம்மா எனக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்ட்டு ஒரே வார்த்தையில். எதுக்கு இந்த ஒரு விஷயம், அவங்க காப்பாற்றணும்னு சொன்னால் இவர் வாழ்க்கை கொடுக்குறதுலேயே இருக்காரு, வாழ்க்கை கொடுக்குறதுனா எத்தனை பொண்ணுங்க தான் வாழ்க்கை கொடுப்பார் அப்படிங்கிறதான் தெரியல. இப்போ பேக் டு பேக் 3 சாங்ஸ் உங்களுக்காக வந்து கேட்டு ஸ்டீ டு யூஎஸ் தமிழ் எஃப்எம். அதிகமாக கேளுங்க, அதிகமாக என்ஜாய் பண்ணுங்க. இன் தி ஷோ ஸ்மைல் ப்ளீஸ். வெல்கம் பேக் டு யூஎஸ் தமிழ் எஃப்எம். ஸ்மைல் ப்ளீஸ் நிகழ்ச்சிக்கிட்டு இருக்கீங்க, வித் மீ விக்னேஷ் நான் உங்களை பேசிட்டு இருக்கிறேன். அதாவது இப்போ இருக்கிற பசங்கலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டேலண்டாக இருக்காங்க, அது சின்ன பசங்க பயங்கர டேலண்டாக இருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். ஓகே, அந்த பையன்கிட்ட போய் இந்த டேலண்ட்டை செக் பண்ணு அப்படிங்கிறதுக்காக அந்த பையன்கிட்ட போய் கேட்டேன், அப்பா 1st ஜனவரி, 2nd பிப்ரவரி, 10th என்னவா இருக்கும் அப்படின்னு நான் கேட்டேன். ஆடா லூஸோட டீச்சரே, 10th டெலிவரியாக தான் இருக்கும், இதெல்லாம் கூட தெரியாது, நீ தான் வாதியார் வேலைக்கு வந்துட்டேன் என்ன கேவலமாக திட்டுறானுங்க. இப்போ இருக்க பசங்களை நாம் என்ன கேள்வி கேட்டேன், அந்த பசங்க எப்படி கேள்வி பதில் சொல்கிறான்னு பார்த்தீங்களா. இந்த மாதிரி பசங்க இன்னும் நாட்டுக்கு வர வேணும், இந்த மாதிரி பசங்க இன்னும் நாட்டுக்கு வந்தால் தான் இன்னும் நாடு முன்னேறணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஆசை, உங்களோட ஆசை அதுதான். இப்போ நிகழ்ச்சி உங்களுக்காக ஒரு சாமஸ் ஒரு காமெடியை தொடர்ந்து பேக் டு பேக் 3 சாங்ஸ் உங்களுக்காக வந்துட்டு ஸ்டேடி யூஎஸ் தமிழ் எஃப்எம். அதிகமாக கேளுங்க, அதிகமாக என்ஜாய் பண்ணுங்கள்.
இந்த பஞ்ச் டைலாக் சொல்கிறத பார்த்திங்கன்னா பயங்கர பயங்கரமான கில்லாடிங்களாக இருப்பானுங்க. அந்த பையன்கிட்ட போய் ஏதோ ஒரு பஞ்ச் டைலாக் சொல்கிறா அப்படின்னு நான் சொன்னேன். அந்த பையன் பஞ்ச் டைலாக் சொல்கிறான் பாருங்க. அதிகமாக மேக்கப் போடுற பொண்ணும் ரொம்ப நாளாக டீக்கடையில் தொங்க விட்ட பண்ணும் நல்லா இருந்ததா சரித்திரமே இல்லை அப்படின்ட்டான். செம்ம சூப்பரான ஒரு பஞ்சு இல்லை. இந்த மாதிரி பஞ்சுலாம் திரைப்படத்தில் வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறேன். ஓகே, சின்ன குழந்தைங்க பஞ்சு எழுதுனா பார்த்தீங்கன்னா ரொம்ப சிரிப்பாக தான் இருக்கும். அதுவும் பார்த்தீங்கன்னா பஞ்சு எழுந்த விட பஞ்சு பேசினா அந்த குழந்தைங்க இன்னும் சிரிப்பாக தான் இருக்கும். சரி ஓகே, இந்த ஒரு சந்தோஷோட செம்ம சூப்பரான ஒரு காமெடி வந்துட்டு இருக்குது யூஎஸ் தமிழ் எஃப்எம். அதிகமாக கேளுங்க, அதிகமாக என்ஜாய் பண்ணுங்க. எல்கேஜி பாய்ஸ்ல ரவுடி பாய்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாத்தையும் தெரிஞ்சிருக்கும். இப்போ ரீசென்ட் டீஸாக பார்த்தீங்கன்னா இந்த எல்கேஜி பசங்க பண்ணுற அட்டுவழி பார்த்தீங்கன்னா காலேஜ் பசங்க பண்ணுற அளவுக்கு அட்டுவழி பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு விஷயம் நடந்திருக்குது. என்ன ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, டே மச்சான் எக்ஸாம், அதாவது பார்த்தீங்கன்னா எல்கேஜி பாய் பேசிருக்கா, டே மச்சான் எக்ஸாமுக்கு பிட் எடுத்துகிட்டு போனியே என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிருக்கான். அதுக்கு ரெண்டாவது பையன் அட போடாம ஆச்சு, ஜட்டியில் பிட் எடுத்துகிட்டு போனேன், அந்த ஜட்டியில் பிட் இருக்கிற நினைப்பே இல்லாத பார்த்தீங்கன்னா ஜட்டிலே உச்சா போயிட்டேன் அப்படின்றதான். செம சூப்பரான காமெடியில் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ இருக்கிற பசங்களா. சரி ஓகே, இந்த ஒரு சந்தோஷோட செம சூப்பரான ஒரு பேக் டு பேக் 3 சாங்ஸ் கொடுத்துட்டு இதோட நான் கிளம்பிக்கு போகிறேன். மீண்டும் உங்களை வேற ஒரு நிகழ்ச்சி சந்திக்கிறேன். அண்டில் தென், டாடா, பை பை ஃப்ரம் விக்னேஷ். தேங்க்யூ.